நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 10 மாடி, 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2000 ரூபாய் தள்ளுபடி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு வச்சு ஓ பாகுபோது வயது உள்ள அப்படியே 2 கண்ணு பாயுது வச்சு வச்சு ஒரு கோட்ரு சொல்லு வச்சு. இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஜீவான மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் இல்லை. அந்த படத்துல எனக்கு ஒரு ஹீரோயின் இருக்கு. ஆமா, நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு எனக்கு. சில படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு படம் சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சார் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் சார் இருப்பாங்க? என்ன சார் ஒரு 60,000 70,000? நான் இந்த சென்சஸை சார் கேட்குறேன். சார் இந்த ஊர்ல மொத்தம் 2 பேர் தான் சார். ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியில இருக்கிறவன். வணக்கம் மக்களே, நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை நம்ம இன்ட்ரிவ் பண்ண போறோம். இவர் பத்தி சொல்லணும்னா, பொதுவாக அந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி, நம்ம வீட்லயே ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்படி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, அதுவும் நிறைய வாய்ஸ் மிமிக்ரி நமக்கு வந்து ஏய் என்னப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு தோண வச்ச TSK என்கிற திருச்சி சரவண குமார் அவர் தான் இன்ட்ரிவ் பண்ண போறோம். என்னுடைய வணக்கம். நான் உங்க TSK, என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சேனல்ல மேக்ஸிமம் விஜய் டிவில டெஃபினட்டா பாத்துருப்பீங்க நிறைய பேரு. சொல்லுங்க ஜித்து. சோ வரலாறு முக்கியம் கூட ப்ரமோஷன்ல இருக்கோம். பண்ண வந்தோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தீங்க? அது வந்து அப்படியே கொஞ்சமா போறோம். நான் தான் அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எல்லாருக்குமே அது ஒரு இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஒரு சில படங்கள் நம்ம போடும்போது ஒரு பிராண்டு போட்டாலே இந்த படம்லாம் பயங்கரமாக இருக்கும்னு ஒரு சில படம் கேரண்டிடாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி. இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிராண்டு. நான் வந்து விவரம் தெரிஞ்சு சின்ன வயசுல எங்க ஊர்ல திருச்சியில வந்து அலங்காரம்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல வந்து நாங்கள் ரொம்ப சிட்டிக்குள்ள போய் பார்க்க முடியாது, கூட்டெல்லாம் போக மாட்டாங்க பெருசா. விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் வந்து நாட்டாமை. அதுக்கப்புறமேட்டு சூப்பர் குட்ஸ்ல நீ ஒரு பாட்டாம அப்படின்ற அளவுக்கு வந்ததுக்கான நாட்டாம பாட்டாம அவ்வளவுதான். இதை நான் வந்து பிரஸ் மீட் யோசிச்சு வச்சேன், அங்க மறந்துட்டேன், அதனால இங்க போட்டேன். ஸோ அப்படின்னும் போது முத முத பார்த்து விவரம் தெரிஞ்சு பார்த்த ஒரு படம், நான் சரத்குமார் சார்ட்டு கூட நான் சொன்னேன், நான் வந்து அடங்காதேன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஜிவி பிரகாஷ் சாரோட. அதில் சரத்குமார் சார் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அப்போ வந்து திருச்சியில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் முத முத பார்த்த படம் நாட்டாமல், அண்டு உங்களோட நான் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதான், அப்படி ஒரு பிராண்டான ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்கெட் லிஸ்ட். அது எல்லாருக்குமே இருக்கும்ல அது மாதிரி அது. ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பாரத் ஃபைனலி பாரத் பார்த்துருப்பீங்க, அவர் தான் வந்து டைரக்டர் சந்தோஷ் ப்ரோக்கு வந்து ரெஃபர் பண்ணார். இப்போ நாங்கள்லாம் வந்து ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி நாங்கள் வந்து நேரில் பார்த்துப்போம், ஃபோனில் பேசிப்போம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம். அவர் தான் நிறைய படங்களில் வார வாரம் வந்துட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா லவ் டுடேல வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, பிரின்ஸ்லேயும் பண்ணியிருந்தாரு. ஸோ இல்லை, இப்போ இருக்கிற யங் டேலண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஜீவான மாதிரி, சிவகார்த்தின் அண்ணன் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிற எல்லாரும் அரவணைச்சிக்கிறாங்க. அது இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம், எப்படி வர முடியும்? சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது நம்ம டேலண்ட்டை பார்த்து ஓகே பரவாயில்ல இந்த பையன் வருங்காலத்தில் பெருசாக வருவான் அப்படின்னு ஒரு ஒரு ஹோப் கிடைக்கணும்ல, அது அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் ஃபைனலி பாரத் தான் வந்து டேரக்டர் சந்தோஷ் ப்ரோட இன்ட்ரோ பண்ணுறாரு. இந்த மாதிரி டல்லிங் இவர் வந்து TSK ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய இப்போ படங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 படங்கள் முடிச்சிட்டேன் இப்போதைக்கு. கிட்டத்தட்ட 2011 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 16 படங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பேர் சொல்கிற மாதிரி படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் புறம்போக்கு என்கிற பொது உடைமை, விஜய் சேதுபதி என்ன, எஸ்பி ஜன்னா சார் டைரக்ட் பண்ண படம், அதில் நடித்தது. அப்புறம் பெட்டர் மேக்ஸ், அது எனக்கு பெரிய ஐடென்டி கொடுத்த படம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிராண்டாக நான் சொல்லணும்னா அது டெஃபினட்டாக வரலாறு முக்கியம் இருக்கும். ஸோ அப்படி தான் உள்ளே வந்தது. அப்புறம் அவர் சந்தோஷ் ப்ரோ வந்து என் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை மரியாதை, ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு மனுஷன், ஸ்வீட்டான ஆள். ஸோ அப்படி தான் வந்தேன் நான், உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு எல்லாருமே அப்புறம் ஜீவா சார்ட்டை வந்து கூப்பிச்சு, அண்ணன்ட்ட இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி டெலிவிஷனில் பண்ணுறாருன்னு ப்ரோமோலாம் காமிச்சு எல்லாம்
ஓகே ஓகே சூப்பர் நான் ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சூப்பர் எந்த எஸ்டேஷனுமே பண்ணல அவர் உடனே ஓகேன்றார் அவர் இப்படிதான் உள்ள வந்தது நான் படத்துக்கு உங்களுடைய கேரக்டர் இதுல எப்படின்னு அதை பத்தி சொல்லுங்களேன் ஒரு கெட்டப் கெட்டப்பா வருவானா அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ராம்காம் ஒரு ஜாலியான ஒரு பசங்க இப்ப எப்படி சிவா மனசுல சக்தி பார்க்கும் போது நமக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஊர்ல நமக்கு அந்த பசங்களோட ஒரு நாலஞ்சு பேர் எப்ப இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாலு பசங்க ரொம்ப ஒரு கேங் இருக்கும் இங்கே சென்னையில்னா யாராவது ஏதாவது ஒரு அட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜீவா சாரோட நாங்கள் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வந்து அவரோடையே இருக்கிற மாதிரி ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த என்னோடய கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருப்பான்ல ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பான் லவ்வர்கிட்ட பேசிட்டே இருப்பான் ஆ என்ன பண்ணுறேன் அடிச்சுட்டு இருக்கான் இந்த ஹெட்ஃபோன் போட்டு நம்ம கேமராமேன் கூட ஹெட்ஃபோன் போட்டு பேசினேன் அந்த இல்லை அது மாதிரி ஹெட்ஃபோன் ஒன்று போட்டுருக்கேன் இவரு அப்படிதான் இவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களா பாருங்க மொட்டை சிங்கிளாக இருந்திருக்காப்ல மனுஷன் ஹெட்ஃபோனை போட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்க என்ன நடந்தாலும் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இப்போ ஆ ம் சொல்லு ம் என்ன பண்ணுறேன் என்ன என்ன ஆ ஓ சே இப்படி இப்படியே இருக்கும் இந்த கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் ஆக்சுவலாக ஸோ இப்படி இந்த கேரக்டர் வந்து இது எப்படி ஆச்சு அந்த மாதிரி தான் ஒன்று ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களோட கேரக்டர் எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா எல்லா கேங்களும் இந்த மாதிரி ஒருத்தர் ஆமாம் ஆமாம் அது வந்து சந்தோஷ் ப்ரோவோட க்ரியேட்டிவிட்டி தான் அவர் பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு க்ரியேட்டர் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவார் டிஷும் மூவியில் வந்து ஜீவா சாருக்கும் பக்ரு சார் இருக்கார்ல காலுக்குள்ளே போ அப்படின்னா அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் அவர் தான் பண்ணது சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் ரொம்ப ஸ்பான்டினியஸாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆள் எல்லா டேரக்டர்ன்ட்டு எந்த ஒரு பந்தாவுமே இருக்காது கண்டிப்பாக ரொம்ப இப்போ டேரக்டர்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல நீ அந்த மாதிரிலாம் கூட இருக்காது ரொம்ப ரெஸ்பெக்டாக சாஃப்டாக நமக்கு அழகாக சொல்லி தருவார் சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருப்பாரு அவர் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏதோ ரெண்டு சீன்ல வருவாரு சும்மா பின்னாடி இருந்துட்டு கவுண்டர் கொடுத்துட்டு போவாரு ஆனா ஜீவா அவர்களுடைய படங்களை நான் பார்க்கும்போது என்னன்னா ஜீவா சாருக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் என்டென்ட் பண்ணி சொல்லலாம் நிறைய படம் ஸோ அவரோட ஃப்ரெண்டாவும் நடிச்சிருக்கீங்க அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னதுக்கான சும்மா ஜஸ்ட் லைக் திக் ஃப்ரெண்ட் இல்லாம அந்த படத்துல எனக்கு ஒரு ஹீரோயின் இருக்கு தட் மீன் எனக்கு ஒரு பேர் இருக்கு இதுல ஆமா அது மாதிரி வந்து அப்படி டூயட் கனவுல தாங்க இருக்கு இவங்க இதுல செம்மையா இருக்கு டூயட் எனக்கு ரொம்ப சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே பயங்கரமான மூணு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் ஜீவா சார் வந்து ஜீவா அண்ணன் சாருன்னா ரொம்ப இதா இருக்கும் ஜீவா அண்ணன் ஆமா ஆமா ஜீவா அண்ணன் வந்து அதான் நான் சொன்னேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கதான் சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஆஃபீஸ்ல தான் வந்து மீட் பண்ணோம் அப்போ வந்து என்ன அவருக்கு பெருசா தெரியல டெலிவிஷன்ல வருவாரு ஒரு விஜய் டிவிலாம் வருவாரு கலக்க போது எல்லாம் பண்ணுவாரு அப்படின் போது அவர் இந்த யங் டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு நிறைய இது பண்றாரு மீன் ஆசைப்படுறாரு ரெண்டாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தராரு யங் பட்டிங் டேலண்ட்ஸ்க்கு அப்படி பார்க்கும்போது நான் அப்போ தான் அந்த சின்னத்திரை முடிச்சிருந்தேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்போ வந்து இந்த ஒரு ப்ரோமோ தெருக்கூத்து நான் ஒன்று பண்ணியிருந்தேன் ஆமாம் நானும் என்னோட மிஸ்ஸஸும் சேர்ந்து அந்த தெருக்கூத்து பண்ணியிருந்தோம் பயங்கர உலகம் ஃபுல்லாக அது பயங்கர ரீச் அது நான் எங்கே உலக நாடுகள் போனாலும் அந்த இசைக்கலைஞர்கள் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து அவ்வளோ அந்த எபிசோட் வந்தோடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்போ இந்த ப்ரோமோ காமிச்சு நீ பார்த்துட்டு ஏ செம்மையாக இருக்கேப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு இந்த கான்வர்சேஷன் அப்புறம் ஷூட்டிங் போகிறோம் ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு அப்புறம் அந்த ஷெடியூல் கேப்பில் தான் வந்து நான் காமர் ராஜா கலகல் ரணின்னு ஒரு ஷோ பண்ணிட்டுருக்கேன் நானும் சுனிதாவும் பண்ணிட்டு இருந்தோம் அதில் வந்து ஃபைனல்ஸ்க்கு அண்ணன் வரப்பில் ஜீவானந்த் தான் கெஸ்ட்டு ஆமாம் சீஃப் கெஸ்ட்டு ஸோ நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஏன்னா அப்போ வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வந்து பெருசாக பேசிக்கிறதுக்கான டைம் இருக்காது ஏன்னா சீன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லேயே டைம் ஓடிடுன்னு வைங்களேன் அப்படி இப்படி இப்படின்னு போயிடும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்காது எனக்கு வந்து ஒரு மாதிரிலாம் நிறைய மெமிக்ரி பண்ணி தான் இன்னைக்கு அவரோட நடிக்க தர்மீன் அவரோட நடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஜீவானனோட வந்து எஸ்எம்எஸ்லேருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் விட்ருங்க தித்திக்கதுலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் கற்று தமிழ் எவ்வளோ ஒரு கல்ட் கட் ஆமாம் கற்றது தமிழ் இல்லை அவர் பண்ண எல்லாமே வேறு வேறு வேரியேஷன் படம் ஜிப்ஸி எடுத்துக்கோங்க கற்றது தமிழ் எஸ்எம்எஸ் ஒரு ஒரு ஆமாம் ராம் அதுக்கப்புறம் மென்ட்ரென்ட் பொண்ணுக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னோட ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் பசங்க இதே மாதிரி தான் ஒரு மூணு நாள் பசங்களோட தான் எப்பயுமே பசங்களை தான் லைஃப் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெரிய சீரியஸாக வச்சு நடந்துட்டு இருக்காங்க கவுண்டர் போட்டு அந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எல்லாமே பண்ணக்கூடிய அவருக்கு என்னங்க இல்லைன்றது மாதிரி தான் நல்லா டான்ஸ் ஆடுவார் நடிப்பார் ரொமான்ஸ் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் ஒரு ஹீரோக்கான எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட ஸோ அப்படி பார்த்து ரசித்து அவரோட வாய்ஸ்லாம் மெமிக்ரி பண்ணி வந்த நம்ம
அவரோட நடிக்கிறோன்றது பெரிய பெரிய ஹாப்பி. ஸோ அப்போ கெஸ்ட்டாக வந்துட்டு அப்போ பார்க்குறாரு ஃபைனல்ஸ்லாம் நாங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் ஸ்டேஜ் ஹோல்ட் பண்ணி அடிக்கிறோம், நானும் சுனிதாவும் பர்ஃபார்ம் பண்ணுறோம். பார்த்துட்டு அவர் செம்ம ஹாப்பி. முடிச்சுட்டு டைட்டில் அவர் தான் கொடுக்குறாரு எங்களுக்கு, இந்த மாதிரி வந்து இந்த டைட்டில் கோஸ் டு டிஎஸ்கே அண்ட் சுனிதா அப்படின்னோடையும் வின் பண்ணிட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். என்னோடய ஃபேமிலி பற்றிலாம் நிறைய கேட்டார் இதெல்லாம். அப்புறம் அனதர் மீட்டிங் அப்போ அடுத்தடுத்து அந்த மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதெல்லாம் பெரிய விஷயம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப ஒர்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சின்சியரான ஒரு மனுஷன், சக மனுஷனை வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள், ரெஸ்பெக்டான ஒரு ஆள், ஜாலியான ஆள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாலியான ஒரு பண்ணது. இந்த விஷயம் சொல்கிறதுனால எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு சில ஆக்டர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வந்தாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன் த கேமரா கூட ஆஃப் த கேமரா அவ்வளோ இருக்குன்னு சொல்றது இவருக்கு. ஆமாம், இவருக்கு பயங்கரமான ஹியூமர் சென்ஸ். எஸ், அதை பற்றி தான் கேட்கலாம். நான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இல்லை, பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ரெண்டாவது டெவலப் பண்ணுவார் நல்லா. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கீங்க, இப்போ நான் ஒரு பட்டிங் இப்போ தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னும் போது, ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சீன்ஸ் அப்படின்லாம் இல்லை. அவர் நம்ம ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பார். பார்த்துட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம், ஒரு மீட்டர் செட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும். நான் எனக்கும் அவருக்கு ஒரு சீன் இருக்குது ஆக்சுவலாக, நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது அப்படின்னும் போது, எனக்கா நீ அட்வைஸ் பண்ணுற உன்னை செய்கிறேன் பாருன்னு அவர் ஒன்று செஞ்சுடுவார் எனக்கு. ஓகேவா? ஸோ அந்த சீன் அப்போ பார்த்தா அப்படி தான் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். ரொம்ப அதான் அதுக்கான மெனக்கெடுதல் அதெல்லாம் ஃபன்னியாக தான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல. எல்லா டைம்லேயுமே ஜாலியாக ஹாப்பியாக பெருசாக எனக்கு தெரிஞ்சு காமெடி இன்சிடென்ட் ஞாபகம் இல்லை எனக்கு ஒன்றும். பட் அவரோட ட்ராவல் பண்ண எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், எனர்ஜியாக இருக்கும் அவர் வந்தால் செட்டில். ஆனால் ஜியோ சாரோட வாய்ஸ் பேசுங்க, நான் அவர் எப்படி இருப்பார் அப்படியே எனக்கு அவர் வாய்ஸாக வராது. நான் கூட பிரச்சனை ஏதாவது இல்லை, அதான் சொல்கிறேன் இல்லை, அவர் வாய்ஸாக வராது, அவர் அவர் தான் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணலாம். இப்போ நான் வந்து எஸ்எம்எஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த டைலாக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னேன், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு வச்சு அவள் பார்க்கும்போது வயது உள்ள அப்படியே ரெண்டு கண்டு பாய்து வச்சு வச்சு ஒரு கோட்டு சொல்லு வச்சு அப்படின்ற மாதிரி நிஜமா அவர் பேசுற மாதிரி இருக்குண்ணா, அந்த டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஜீவான மாதிரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் இல்லை இல்லை, அதான் சொல்லிட்டல எனக்கு அவர் வாய்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. இது மாடுலேஷன் தான். ஓகே, ஆமாம். அப்புறம் நம்ம கட்டுறது தமிழில் ஒரு டைலாக் ஒன்று பயங்கரமாக பேசியிருப்பார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் எவ்வளோ சார்? 2000 ரூபாய். அதிகபட்ச சம்பளம் ஒரு 20000 ரூபாய் இருக்கும். ஆனால் இன்னைக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஊரும் 2-3 லட்சம் வாங்குறவனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு சார். சார், இந்த ஊரில் மொத்தம் எத்தனை பேர் சார் இருப்பாங்க? என்ன சார், ஒரு 60000-70000? நான் என்ன சென்சஸா சார் கேட்குறேன் சார், இந்த ஊரில் மொத்தம் 2 பேர் தான் சார். ஸ்பென்சர் பிளாஸாக்கு உள்ளே இருக்கிறவன், ஸ்பென்சர் பிளாஸாக்கு வெளியில் இருக்கிறவன், சத்தியம் தொட்டுக்கு உள்ளே இருக்கிறவன், சத்தியம் தொட்டுக்கு வெளியில் இருக்கிறவன், ஏடிஎம் சென்ட்டுக்கு உள்ளே இருக்கிறவன், ஏடிஎம் சென்ட் வெளியில் இருக்கிறவன், வெளியில் இருக்கிறவன் நம்மளி சார், டெபிட் கார்டு வாங்கிக்கலாம் சார், கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் சார், ஹோம் லோன் வாங்கிக்கலாம் சார், அது தூக்கி இதில் போட்டிங்களா சார், அது தூக்கி இதில் போட்டிங்களா சார், சார் 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 நான் கூட பரவாயில்ல சார், ஏதோ 2 குரலில் சொல்லி டீச்சர் வேலை பார்த்துட்டு பொழைச்சிப்பேன். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி படித்தவனுங்க, ஜியாகிரபி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, சோசியாலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமி படித்தவனுங்க செத்தாங்க சார். சார், நாங்கள் 2010 சொல்ல சார், பசி பட்டி நீங்கள் கேட்கல சார், பிச்சை கேட்கல சார். ஆனால் இந்த நிறைய காசு வாங்குற பண்ணுற அளப்பர் இருக்கு பாருங்க சார், தாங்க முடியல சார் அப்படின்னு ஒரு இன்னும் போவோம். இதெல்லாம் நம்ம சும்மா அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றது தான். அவர் ஒரு பயங்கரமா அடிச்சிருப்பாரு ஒரு ஒரு மாடுலேஷனும். எனக்கு நீங்க பேச பேச எனக்கு அந்த சீன் அப்படியே, நீங்களும் அவர் ஜித்து ஒரு க்ளோஸ் கட் பண்ணி போட்டீங்கன்னா அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு 2000 ரூபாய் இருக்கும். இந்த மாதிரி அவரோட டைலாக்ஸ்லாம் நம்ம நிறைய பேசி பேசி சும்மா அந்த புட்டி கண்ணாடி போட்டுட்டு இது மன பழமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் ஒருவனுக்கு ரவுத்திரத்தையும் பழக்கம் எக்ஸ்ட்ரார்டினரிங்க அவரப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி அவரோட வாய்ஸ்லாம் பண்ணி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது வந்து அவரோட நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். சூப்பர்ண்ணா, சந்தோஷமா. அண்ட் வந்து நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன்ல அண்ட் விஜய் டிவின் இல்ல, ஒரு யூடியூப்லயா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயா இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது பிடிக்கும்போது இவங்க பெரிய ஸ்க்ரீன்ல வந்தா நல்லா இருக்குல்ல, ஏன் இவங்க வரமாட்டேன்றாங்க, சூப்பரா பண்றாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஏன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சினிமாக்கான புரிதல்னு ஒன்று வரும்ல, இப்போ நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன்.
நான் வந்து சினிமாவில் நடித்தேன், 16 படம் நடிச்சேன், நான் பெரிய நடிகன்லாம் என்றைக்குமே நம்ம சொல்ல முடியாது. இன்னும் ஒரு மொதல் ஸ்டேஜில் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். எனக்குன்னு ஆக்சுவலாக சின்ன எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய டூல் என்னென்னா அந்த மிமிக்ரி. திருச்சி மாதிரி ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் பிறந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து சினிமாவில் வந்து யாருமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் தான் சினிமாக்குள்ளேயே வர்றது. நான் அப்படி இருக்கும் போது அங்கே திருச்சி மாதிரி ஊரில் இருந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு சர்வே பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் நம்மளை மாதிரி ஊர்லேருந்து வர பசங்களுக்கு நிறைய பேருக்கு. அதுக்காக சென்னையிலேருந்து கஷ்டப்படுறவங்க வந்து சும்மா அப்படின்லாம் சொல்ல வரல, எல்லாமே கஷ்டம்தான் வருதுல. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டைம் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி இந்த நியூ இயர் வந்ததுன்னா எனக்கு 15 வருஷம் இந்த ஃபீல்டு வந்து என்னோடய 16வது வயசில் ஐ ஸ்டார்டட் மை கரியர். அசத்த போவது யாருன்னு ஒரு ஷோவில் வந்து டெலிவிஷன் சன் டிவியில் நான் வந்து பண்ணேன். அப்போ நான் காலேஜுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்டில் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது வந்தது நான் டெலிவிஷனுக்கு. அந்த லீவில் வந்தேன், அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி பார்த்தா 15 இயர்ஸ் ஓடி போச்சு. நான் கிட்டத்தட்ட இப்போ 16 படங்கள், 15 வருஷத்தில் 16 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராக்ரெஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் பயங்கரமாக பண்ணுறீங்களே விஜய் டிவியில், நான் நிறைய உங்களோட வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், பண்ணுறேன் ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் எல்லாருக்கும் அந்த ஒரு நேரம் டைம்னு ஒன்று அமையணும் இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு எனக்கு. சில படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு விஜய் சூர்யா சார் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், உழைச்சிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இருங்க. நீ வந்து ஏன் இப்போ ஜெயிக்கல அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார், ஏன் ஜெயிக்கலன்னு கேட்கவே கேட்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் கொண்டு போய் விடும், உழைச்சிக்கிட்டே இருங்க, என்னைக்காக ஒரு நாள் அது சக்ஸஸ் பண்ணுன்றது. ஒரு விஷயம் கூட சொல்லுவாரு, நீ வந்து இருட்டில் இருக்க அப்படின்னா சின்னதாக ஒரு தீக்குச்சி. ஆமாம் ஆமாம், என்னன்னா எனக்கு பெரிய ஒரு வெளிச்சம்லாம் வரணும்னா நீ அதான் அதான் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு அடுத்தடுத்து பில்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நான் வந்து இதில் வந்து எனக்கு ஐயோ படம் ஃபுல்லாக நான் வரல நான் பண்ணல அப்படின்னு போகக்கூடாதுல்ல. எனக்கு இது ஒரு பிராண்டான படம், அஞ்சீவா சார் மாதிரி ஒரு ஆக்டர், சந்தோஷ் ப்ரோ மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு சூப்பர் க்ரூவோடு நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதுலேருந்து ஒரு லீட் டெஃபினட்டாக கிடைக்கும். அடுத்த சூப்பர் குட் படம் பண்ணுறதா இருக்கட்டும், ஜீவாண்ண படம் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு அடுத்த ஒரு லீட் கிடைக்கலாம் எனக்கு. ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் என்னையுமே அசாரையுமே கேட்குறது அதுதான், இன்னும் நீங்கள் சினிமாக்கு ஏன் இன்னும் அசாரெலாம். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா அசார் வந்து ரொம்ப டிசர்விங்காக இப்போ வெற்றிமாறன் சாரோட கதையில் அமீர் சார் டைரக்ஷனில் யுவன் சார் மியூசிக்கில் இறைவன் மிகப்பெரியன்ற படத்தில் நடிக்கிறார். ஆமாம், இதெல்லாம் இதுக்கு ஏன் இவ்வளோ நாள் நடிக்கலைன்னா அதுக்கான நேரம் டைம்ன்ற ரொம்ப வரும். ரெண்டாவது நிறைய பேர் வந்து லைக் இன்னைக்கு உடஞ்சிருச்சு அந்த பிராண்ட், அது சிவகார்த்தி நான் உடைச்சது. அது இந்த டெலிவிஷனில் வந்தவங்கலாம் வந்து சினிமாவில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்றது, அதை உடைச்சது சிவானந்த் தான். ஸோ எங்களுக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷனில். ஸோ அவங்கள மாதிரி ஒருத்தவங்க ரூட் போட்டு கொடுக்குறனால அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ சினிமாலெல்லாம் லைட்டாக அப்படி உங்களுக்கு எங்களுக்கும் தான் எல்லாருக்குமே விஜேஎஸ்கே பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமாம், நிறைய பேரோட பாதிப்பு இல்லை ஆங்கரிங்கில் பார்த்தீங்கன்னா சிவானனோட இருக்கும் டெஃபினட்டாக. இந்த இப்படி பேசுவாங்க அப்புறம் அண்டு இதெல்லாம் வரும், இதெல்லாம் வந்து அவங்க லவ் பண்றதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமா ஆமா, நான் ஸ்ருதி பேசுறேன் அங்கிள். ஆமா ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஆ நல்லா இருக்கேங்க அங்கிள். ஓகே அங்கிள், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு உப்பும் பிடிக்கும், சர்க்கரையும் பிடிக்கும், சமந்தா பிடிக்கும், நயன்தாரா பிடிக்கும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டே ரொம்ப நல்லா பண்ணுறான்டா ஜித்து, வாழ்த்துக்கள். தம்பி நீ ஜித்து போய் வெளில உட்கார்ப்பா இப்படின்னு சொல்கிறதுக்கும், டே ஜித்து போய் வெளில உட்கார்ற. என்றைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் ஜெயிக்கிறது என்னமோ பேராசை தான், எனக்கு பேராசை. நீங்கெல்லாம் நல்ல கமெண்ட்ஸ் போடணுன்றதுல பேராசை. நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 10 மாடி, 600,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம், மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது மதுரையில் அறிமுக சலுகையாக பவுன் 1க்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.